பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பண்ணுவலும் யான் என்னும் பொழுது எளிதெய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்த சகலகலாவல்லியை வணங்கி இந்த அருமையான அமிர்த வெர்ஷனே. அமிர்தம் என்றாலே சாகா மருந்து என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பெயரிலேயே அமிர்தத்தை தாங்கியிருக்கின்ற அமிர்த வர்ஷினி என்னும் அமைப்பின் மூலமாக ஆன்மீக சான்றோர்களையெல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காலகட்டத்தில் சொற்பொழிவு என்பது மிகவும் குறைந்து வருகிறது. சொற்பொழிவை கேட்போரும் மிக குறைவாக உள்ளனர். ஆனால் சென்று கேட்பதற்கும் நேரில் அமர்ந்து கேட்பதற்கும் யாருக்கும் நேரமின்மையின் காரணமாக இப்படி வீட்டுக்கே வந்து அந்த சொற்பொழிவினை கேட்கும் அளவில் இந்த அமைப்பின் மூலம் ஏற்பாடு செய்து வருகின்ற உமா ராமகிருஷ்ணன் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொற்பொழிவின் நோக்கம் நல்ல செய்திகளையும் நல்ல சிந்தனைகளையும் நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதாவது சொற்பொழிவாளரும் அந்த சொற்பொழிவு செய்வதற்கான செய்திகளை திரட்டும்பொழுது தூய சிந்தனையோடு இறை சிந்தனையோடு நிறைய நூல்களை படிக்க வேண்டும். கேட்பவர்களுக்கும் கேட்கும் நேரம் முழுவதும் அதில் கவனத்தை செலுத்துகின்ற ஒரு பெரிய பாக்கியம். சொற்பொழிவு ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் ஒரு சிறிய உதாரணம் சொல்வார்கள். ஒரு பொறியியல் அதாவது என்ஜினியர், அவருக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தமிழே அதிகம் படிக்காதவர். அப்படிப்பட்டவர் இது போன்ற சொற்பொழிவுகள் என்றால் முதலில் சென்று முதல் வரிசையில் அமர்ந்து கேட்பாராம். தினமும் தொடர் சொற்பொழிவுகள், ராமாயணம், மகாபாரதம் முதலிய தொடர் சொற்பொழிவுகளை கேட்பாராம். அவருடைய மனைவி தினமும் சொற்பொழிவுக்கு செல்கிறீர்களே, உங்களுக்கு என்ன புரிந்தது, ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கள் எனக்கு என்று கேட்பார்களாம். அவர் வந்து எனக்கு புரிகிறதோ இல்லையோ மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதனால் நான் கேட்கிறேன் என்பாராம். ஒரு நாள் தினமும் இதுபோலே அந்த மனைவி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவர்களுக்கு அந்த மனைவிக்கு புரியும் வகையில் இவர் என்ன செய்தாராம், ஒரு அழுக்கு கூடை, அதாவது சாணத்தால் பூசப்பட்ட சாணம் அள்ளுகின்ற ஒரு கூடை, அந்த கூடையை கொண்டு வர செய்து அந்த கூடையில் தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னாராம். தண்ணீர் கொண்டு வருவதா, இதில் என்ன ஆயிற்று இவருக்கு என்று அந்த மனைவி யோசிக்கிறார்கள். இல்லை, நான் சொல்வதை மட்டும் நீ செய், கொஞ்ச நேரம் நீ நான் சொல்வதை கேள், போய் அதில் தண்ணீர் கொண்டு வா. இதில் எப்படி தண்ணீர் நிற்கும், கூடையில் எப்படி தண்ணீர் நிற்கும், அதை மொண்டு கொண்டு எடுத்து வரும் வழியிலேயே அத்தனை தண்ணீரும் சிந்து விடுகிறது. ஒரு தொட்டியில் நிரப்பி இருக்கின்ற தண்ணீரில் விட்டு விட்டு மொண்டு மொண்டு ஒரு 10 முறை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்று என்று அவர் சொல்கிறார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பாத்திரம் இருக்கும் தூரம் அளவுக்கு வரவில்லை. 10 முறை மொண்டு மொண்டு கொண்டு வந்து ஊற்றினார்கள். அழுத்து போய்விட்டு என்ன காரணத்துக்காக சொல்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், இதில் தண்ணீர் நிற்காது என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதற்காக நானும் செய்கிறேன், சொல்லுங்கள் என்று அந்த மனைவி கேட்டார்களாம். அப்பொழுது சொன்னாராம், தண்ணீர் இந்த பாத்திரத்திற்கு வந்து சேரவில்லை என்பது உண்மைதான், ஆனால் அந்த கூடையை பார், முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது. இந்த தண்ணீரில் விட்டு மொள்ளும் பொழுது அதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் அந்த தண்ணீரிலேயே கரைந்து விடுகிறது, பளிச்சென்று இருக்கிறது அந்த கூடை. இதைதான் சொற்பொழிவும் செய்கிறது. நம் மனம் நம்மை அறியாமலேயே தூய்மை அடைகிறது. எனக்கு புரிகிறதா புரியவில்லையா என்பதெல்லாம் நோக்கமில்லை, ஆனால் என்னை அறியாமலே என்னுடைய மனம் தூய்மையாவதை என்னால் உணர முடிகிறது. தீய சிந்தனைகள் வருவதில்லை. எந்த ஒரு செயலிலும் நன்மை தீமை அறம் பாவம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மனநிலை வருகிறது. பாவ புண்ணியம் பார்க்க தோன்றுகிறது. எது எது தெரியாததோ அதெல்லாம் தெரிய வருகிறது. இப்படி இதுவே போதும் எனக்கு என்றாராம். அதுபோல் நம் முன்னோர்கள் அவ்வளவு கருத்துக்களை கொட்டி வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய அனுபவங்களை எல்லாம்
நூல்களாக பாடல்களாக வடித்துள்ளார்கள். அத்தனையும் எல்லோராலும் படிக்க முடியுமா என்றால் முடியாதுதான். யாராவது படித்து சொல்லும்போது கேட்பதற்கு என்ன நமக்கு கஷ்டம். அதனால் கேட்பதில் கொஞ்சம் கூட, அதனால்தான் கடவுளே நமக்கு வந்து செவியை மூடி இல்லாமல் படைத்திருக்கிறார். எவ்வளவு செய்திகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். அதே கண்ணுக்கு இமையை படைத்து தேவையான நேரம் மட்டும்தான் நாம் நினைத்தால் கண்ணை மூடிக்கொள்ளலாம். ஆனால் நாம் நினைத்தால் செய்திகளை கேட்காமல் இருக்க முடியாது, அதுவாக வந்து விழும். அப்படி செவி செல்வம்தான் செல்வத்துள் எல்லாம் தலை என்கிறார் வள்ளுவர். இப்படிப்பட்ட ஒரு செவி செல்வமாகிய சொற்பொழிவினை செய்வதில் எனக்கும் பெருமகிழ்ச்சி. இதன் இன்றைய தலைப்பு என்னவென்றால், மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முருகா எனும் நாமம் என்று தானே சொல்ல வேண்டும், நாமங்கள் என்று உள்ளதே என்று தோன்றும். இது என்னுடைய வாக்கு அல்ல, அருணகிரியாருனுடைய வாக்கு. அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் கூறிய வாக்கு, மொழிக்கு துணை முருகா எனும் நாமம். இப்போ மொழிக்கு துணைனா வேறு எதற்கெல்லாம் துணை உண்டு என்று, எல்லாவற்றிற்கும் நமக்கு துணை வேண்டும். வாழ்வதற்கு வாழ்நாள் முழுவதும் நமக்கு வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணை நலம் என்பார் வள்ளுவர். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு ஒருவர் துணையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். இது வாழ்க்கை துணை. ஏதாவது ஒரு பயணம் சென்றோமானால் வழித்துணை, பக்கத்துணை, இந்த மாதிரி துணைகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு இயலாது. அதனால் எதெல்லாம் நமக்கு துணை வரும், எப்பொழுதெல்லாம் வரும், தனியாக யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு போகிறோம் அப்போது எது துணையாக வரும்? பேசுவதற்கு நமக்கு நல்ல வார்த்தைகள் வேணும், யார் வந்து துணை நின்று அந்த வார்த்தைகளை எடுத்து தருவா? பார்ப்பதற்கு நல்ல காட்சிகள் நமக்கு வேண்டும், நல்ல காட்சிகள் கண்ணில் தெரிய வேண்டும், தானாகவே அது நமக்கு அமையணும். சிலருக்கு தீய கெட்ட கெட்ட காட்சிகள் மட்டும்தான் கண்ணில் படும், தீய செயல்கள் மட்டும்தான் கண்ணில் படும், அப்படி படக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஞான சம்பந்தர் சொல்வார், கண்ணில் நல்ல அகுது உருமம் என்பார். எப்பொழுது கண்ணில் நல்ல காட்சிகள் தெரியும்? மண்ணில் நல்லபடி வாழலாம், எப்பொழுதும் அதாவது வைகள்லாம் தினந்தோறும் நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு வாழலாம். எப்பொழுது என்றால், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சீர்காழியில் இருக்கின்ற சிவபெருமானும் பார்வதியும் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பாலை தந்த அந்த தாய் தந்தையர், உலகுக்கே தாய் தந்தையாரான அவர்களை தினமும் நினைத்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எல்லோருக்கும் அதுதானே ஆசை, நல்ல வண்ணம் வாழணும், நல்லபடியாக வாழணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல வண்ணம் வாழறது. அடுத்தது கண்ணில் நல்ல காட்சிகள் தெரியணும். அடுத்தது வாழ்ந்து முடித்தாச்சு கதி, கடைசி கதி இருக்கு இல்லையா, அது நல்ல கதி கிடைக்கணும். ஆனால் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்பார்கள். இதற்கெல்லாம் எது துணையாக இருக்கிறது என்றால் இறைவனை நினைக்கின்றது. அந்த வைகளும் எண்ணில் சொல்கிறல்ல, தினந்தோறும் நான் நேற்று தான் நினச்சேன்னு இன்றைக்கி நான் நினைக்க வேண்டாம், நேற்று நினச்சதே போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. தினந்தோறும் நினைக்க வேண்டும், நேற்று சாப்பிட்டது இன்றைக்கு ஆகுமா? அதுபோல தான் இறைவனை நினைப்பதும். அதனால் வைகளும் எண்ணில் சொல்வார் இல்லையா, அதே மாதிரி மொழிக்கு துணை நல்ல வார்த்தைகள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று வள்ளுவர் சொல்வாரே, நல்ல கனிகள் எல்லாம் கொட்டி கிடக்கும் பொழுது ஒரு ஓரத்தில் இருக்கின்ற புளிப்பாக கசப்பாக உள்ள காய்களை யாராவது எடுத்து உண்பதற்கு முற்பட்டார்களானார் அவரை விட முட்டால் யாராவது இருக்க முடியுமா வள்ளுவர் கேட்கிறார். அதனால் நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும், அதுக்கு நல்ல சிந்தனை வளர வேண்டும். இதற்கெல்லாம் யார் நமக்கு வந்து துணை செய்வா, எது நமக்கு துணையாக இருக்கும் என்று கேட்டால், முருகா எனும் நாமம். நாமம் தானே, நாமங்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறார்களே, அருணகிரியார் சொல்லியிருக்கிறாரே என்றால், முருகா என்னும் நாமத்திற்கு அத்தனை பெருமைகள் உண்டு. அத்தனை நாமங்களினுடைய பலன்கள் அந்த முருகா என்னும் ஒரு நாமத்தில் உண்டு. அதாவது குகன், குமரன், முருகன், முருகனுடைய நாமங்களில் மிகச்சிறப்பானது இந்த மூன்று நாமங்களை சொல்வார்கள். இந்த மூன்றிலும் முருகன் மிகச்சிறந்த நாமம். அதாவது குகன், குமரன் இரண்டு பேரும்
அந்த முருகன் என்ற நாமத்தில் அடங்குவார்கள். அப்படி முருகா எனும் நாமத்தை நாம் நினைத்தோமானால், ஓதினோமானால், சொன்னோமானால், கற்றோமானால், கூறுதல், கற்றல், படித்தல், நினைத்தல், ஓதுதல் எத்தனை வகை உண்டு. எப்படி வேணுமானால் மனதுக்குள்ளே முருகா 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 என்று சொன்னோமானால் அதற்கு பேர் மீண்டும் 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 சொல்லுவதற்கு ஓதுதல். முருகா 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 என்று மீண்டும் மீண்டும் கூறும்பொழுது அது என்னென்ன துணை செய்கிறது, அத்தனை நமக்கு என்ன தேவைகளோ, அதாவது முதலில் வந்து நமக்கு பெரும் தேவையாக இருப்பது உள்ளத்தில் உள்ள கருத்துக்களை அழகாக வெளியில் எடுத்து சொல்லக்கூடிய திறன். அந்த திறன் ரொம்ப அழகாக அமையும். என்ன இந்த பாடல், என்ன என்னெல்லாம் துணை, எதெல்லாம் துணை என்ற பாடல். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள். நம் கண்ணுக்கு எது துணையாக வச்சுக்கணும், எப்போ பார்த்தாலும் இறைவனுடைய திருவடியை கண்ணில் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கணும், அதுவே நமக்கு வந்து விழிக்கு துணையாக இருக்கும். மொழிக்கு துணை, எந்த மொழிக்கு துணை, மெய்மை குன்றா மொழிக்கு துணை. அது என்ன மெய்மை குன்றா மொழி? மெய்மை குன்றானா உண்மை கொஞ்சம் கூட குறையாத ஒரு நல் மொழி, அதாவது பொய்மை கலக்காத மொழி. வள்ளலார் சொல்வார் இல்லையா, வள்ளலார் எவ்வளோ பெரிய மனிதர், ஒரு பெரிய மகா ஞானி, ஒரு கோவில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு வருவோர் போவோரையெல்லாம் அதோ சிங்கம் போகிறது, அதோ புலி போகிறது, அதோ கரடி போகிறது, அதோ பன்றி போகிறது என்று சொல்வாராம். வள்ளலார் இப்படி நடந்து போனாராம், அப்போ அதோ மனிதன் போகிறான் என்று சொன்னாராம். அப்படி ஒரு மனிதன் என்ற மனம் படைத்தவன் தான் மனிதன். அந்த மனிதன் என்ற நிலைக்கு உயர்ந்தவர், அதாவது புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி பல ஜென்மங்கள் இருக்கு அல்லவா, அந்த அதில் வந்து மனிதனாகி அந்த மனிதன்லேயும் தூய மனிதனாக, அதாவது மனித பிறவிதானே உயர்ந்தது, அதாவது இறைவனை தரிசிப்பதற்கும் இறைவனுடைய அழகை உட்கொள்வது அனுபவிப்பதற்கும் எந்த பிறவி வந்து உகந்தது அப்படின்னு கேட்டால் மனித பிறவி தான். ஒரு நாய் கூட இறைவன் வருவதையும் இறைவனுடைய அலங்காரத்தையும் பார்க்கலாம், ஒரு பன்றி பார்க்கலாம், ஒரு பசு பார்க்கலாம், ஒரு காளை பார்க்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க முடியுமா, அதை வந்து உணர்ந்து மறுபடியும் மென்புற முடியுமா, அதை நினைவு வைத்து ரசிக்க முடியுமான்னா முடியாது. அதனால்தான் நாவுக்கரசர் சொல்கிறார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மா நிலத்தே என்பார். இத்தனை நமக்கு காணப்பெற்றால் இறைவனுடைய அழகை, இப்படிப்பட்ட அழகை நமக்கு காணும் பாக்கியம் கிடைச்சதுன்னா எந்த பிறவி ஒசத்தியானது உயர்வானது நமக்கு பாக்கியமானதுன்னு கேட்டால் மனித பிறவியில் தான் எப்படி ரசிக்க முடியும். என்ன அழகு, என்ன அழகு! நாராயணனுடைய அழகை ரசித்து கொண்டிருந்தார்களாம் பக்தைகள். அந்த நாராயணனுக்கு அவ்வளோ அழகை வந்து பார்க்கும்போது பார்க்க 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 ராமனுடைய அழகை சொல்வார் இல்லையா, கம்பர் தோல் கண்டார் தோலே கண்டார், தோல் அழகை பார்த்தவங்க தோல் அழகையே பார்த்து கண்ணை நகர்த்தவே முடியலையா. தொடுகழல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், திருப்பி தாள் திருவடிகளை பார்க்கும்பொழுது அவ்வளவு அழகு, அதை அதுலேருந்து கண்ணம் எடுக்கவே முடியல. ஒரு இப்போ ஒரு சில தோலையே பார்த்துட்ருக்காங்க, ஒரு சில தாளையே பார்த்துட்ருக்காங்க, ஒரு தடக்கை நீண்ட கை, அந்த தடக்கைகளை சில பேர் பார்த்துட்டே இருக்காங்க, இப்படி ஒரு அழகாக இவ்வளவு அழகாக இருக்குமா என்று. அப்படி கண்ணை நகர்த்த முடியாத அழகு நாராயணனுடைய அழகு. இந்த பெண்கள் பார்க்கும்பொழுது இந்த இமைக்கிறோம் இல்லையா இயல்பா, அந்த இமைக்கும் பொழுது அந்த ஒரு செகண்ட் அந்த அந்த உருவம் மறைப்படுதான். கடவுள்கிட்ட போய் கேட்குறாங்க, கடவுளே ஏன் எனக்கு இமையை படைச்ச, அந்த ஒரு நேரம் எனக்கு தரிசிக்க முடியாமல் தடங்களாக இருக்குது, எதுக்காக என்னை இமையை படைச்ச அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அழகு, அந்த மாதிரி அழகை ரசிப்பதற்கு யாரால் முடியும்னா மனிதர்களால் மட்டும்தான் முடியும். அதனால் மனிதர்களாக பிறப்பது மிக உயர்ந்த பிறவி. அதனால் மனிதர்கள் இங்கே வம்மின்னு சொல்வார், எல்லாம் மனிதர்களே எல்லோரும் இங்கே வாங்க உங்களுக்கு ஒரு கனி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்வார் இறைவனை. இப்படியெல்லாம் வந்து
அவ்வளவு அழகாக அவர்கள் அனுபவித்ததை சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் படிக்கும் பொழுதும் படித்தவர்கள் கூற கேட்கும் பொழுதும் அதே அளவு இன்பத்தை நாமும் பெற முடியும். நாம் புதிதாக படைக்க முடியவில்லை என்றாலும் படித்து இன்புறலாம் அல்லவா? இந்த மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம். முருகா எனும் நாமம் மெய்மை குன்றா மொழி எது அப்படின்னு கேட்டால் வள்ளலா கிட்ட போய் கேட்டோன்னா அவர் சொல்கிறார், எப்படி இருக்கும், ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உத்தமர் எப்படி, உத்தமருங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார், ஒருமையுடன் ஒரே சிந்தனையோட முருகா அப்படின்னா முருகனை மனதுக்குள்ளே இருத்தி வச்சு அப்படி நினைக்கணும். மலரடியை மலர்பாதங்கள் மலரடி ஒருமையுடன் உனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். இப்படியாப்பட்டவர்களோட தொடர்புலாம் நம்ம வச்சுக்கணுன்னா இப்படி முருகனுடைய திருப்பாதங்களை நினைவில் கொள்ளும் அளவிற்கு யாரெல்லாம் நேரம் முருகனை தியானித்திருக்கிறாங்களோ அவங்களுடைய உறவை வைத்து கொள்ள வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும், அதாவது மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சுருப்பாங்க, வெளியில் அழகாக இணைக்க இணைக்க கற்கண்டு போல் பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுபவர்களுடைய உறவு கலவாமை வேண்டும்னு சொல்வார். உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், ஆனால் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைப்பவருடைய உத்தமருடைய எனக்கு உறவை கொடு அப்படின்னு கேட்குறார். இப்படி ஒரு நட்பு வைத்து கொண்டால் கூட, நாம் தொடர்பு வைத்து கொள்பவர்கள் கூட இறை அடியார்களா இறை சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வள்ளலார் கூறுகிறார். பெருமை பெறும் நினைது புகழ் பேச வேண்டும். என்ன பேசணும் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் குறைக்கணும். ஞானிகள்லாம் மகான்கள் எல்லாம் அதிகம் பேச மாட்டாங்க, ஜாடையில் தான் சொல்லுவாங்க, வார்த்தைகளை வீணடிக்க மாட்டாங்க. அதனால் பெருமை பெறும் நினைது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அதான் பொய்மை குன்றா, அதாவது மெய்மை குன்றா மொழிக்கு துணை சொல்கிறார் இல்லையா, இதில் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்று சொல்லுவார். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், பெரிய நெறி, சைவ நெறி வைணவ நெறி சன்மார்க்க நெறி, தாச மார்க்கம் தசமா சரியை கிரியை யோகம் ஞானம்னு நாலு வழிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான அந்த நாலு நெறிகள், அந்த மாதிரியான பெருநெறிகள்லாம் பிடித்து ஒழுக வேண்டும். மனம் மதமான பேய்கள் பிடியாதிருக்க வேண்டும், மதம் பிடிக்கக்கூடாது. என்ன மதம், மதமான மதம், இந்த மதம் அந்த மதம் என்னுடைய மதம் உயர்ந்தது என்று மதமான பேய்கள்லாம் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நிதி வேண்டும். என்ன நிதி வேண்டும், உன் கருணையின் நிதி வேண்டும், கருணாநிதி உன்னுடைய கருணையாகிய நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்து வளர் தலமோங்கு கந்ததேவனே என்று முருகனை பற்றி முருகனிடம் கேட்கிறார். எப்படியெல்லாம் என்னவெல்லாம் வேண்டும் என்று ஒரு நேர்மறையில் பேசுறது. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். சிறு வயதில் படித்திருப்போம், ஆனால் வேண்டாம் 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 என்று சொல்வதை விட என்னெல்லாம் வேண்டும் 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 என்று நேர்மறையில் வள்ளலார் சொல்வதை நாம் அறிய முடிகிறது. இப்படி மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். நாமங்கள்ங்கிறதுனால அவருடைய நாமங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் உண்டு. ஆறுமுகம், ஆறுமுகம் இருப்பதனால அவருக்கு ஆறுமுகம். கங்கையில் தவழ்ந்ததுனால காங்கேயன். கார்த்திகை மாதர்கள் அந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகேயன். இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணம் உண்டு. இத்தனை பெயர்களும் கொண்ட அந்த அத்தனை பெயர்களிலும் இருக்கின்ற அத்தனை பெருமைகளும் இந்த முருகா என்னும் நாமத்தில் அடங்கியிருப்பதால் முருகா என்னும் நாமங்கள் என்று சொல்கிறார். இன்னும் இந்த முருகா என்ற அந்த சொல்லில் என்னென்னலாம் உள்ளது என்று பார்த்தோமானால் ஆறு விதமான தன்மைகள், ஆறு விதமான பொருண்மை, அதாவது தெய்வத்தன்மை, அழகு, இளமை, மகிழ்ச்சி, மனம், வாசனை, இனிமை, இத்தனையும் அடங்கியது தான் முருகு. ஆறு விதமான பொருள்கள், ஆறு ஆதாரம் போல், ஆறு சுவைகள் போல,
ஆறு விதமான தன்மைகளை அடக்கியது அந்த முருகு என்ற நாமம். முருகா என்று ஒரு முறை சொல்லக்கூடாதான், ஒரு முறை சொன்னாலே ஒரு முறை மந்திரம், அது மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே அத்தனை பலன் உண்டு. முருகா முருகா என்று சொன்னால் இன்னும் அதிக பலன். ஒரு எப்படி சொல்ல வேண்டும், முருகா என்ற நாமத்தை எப்படி சொல்ல வேண்டும்? சொல்லுதல் என்பதை விட ஓதுதல் வேண்டும். ஓத வேண்டும் என்றால் எப்படி ஓத வேண்டும்னா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் இலக்கணம் போல திருஞான சம்பந்தர் சொல்கிறார், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. இப்படி வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாக இருப்பதை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதினால் இறைவனை நாம் எளிதில் பெறலாம். அந்த நான்கு வேதங்களையும் படித்த பலன் கிடைக்கும் ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது என்றால் அந்த நாமத்தின் பெருமையை என்ன நாம் சொல்ல முடியும், இன்னும் எப்படி விவரித்து சொல்ல முடியும்? அப்படித்தான் இந்த முருகா என்னும் நாமமும் அவ்வளவு உயர்ந்தது. இதில் இன்னும் என்னவென்றால், தமிழுக்கு உள்ள சிறப்பு இருக்கிறது அல்லவா, த மே எழு. இந்த மூன்று எழுத்தும் என்ன வகையை சேர்ந்ததுன்னா, வல்லினம் மெல்லினம் இடையினம். த வல்லினம், மீ மெல்லினம், இழு இடையினம். தமிழின் எழுத்துக்களின் மூன்று வகையுமே உள்ளடக்கிய ஒரு மொழி தமிழ். இதே போன்று முருகும் மு மெல்லினம், ரு இடையினம், கு வல்லினம். வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய மூன்று இனங்களிலிருந்தும் ஒரு எழுத்தாக வந்து ஒரு மந்திரமாக அது ஒலிக்கிறது. இன்னும் பார்த்தோமானால் பல நாமங்களின் பெருமையை அது உள்ளடக்கியது. பல நாமங்களின், இறைவனுக்கு எத்தனை நாமங்கள்! பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே என்பார். பேராயிரம் ஆயிரம் நாமங்களை உடைய அந்த இறைவனுக்கு நாம் எத்தனை பெருமைகள் உண்டு! ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. ஆனால் பல நாமங்களின் பெருமையை உள்ளடக்கியது முருகா எனும் ஒரு நாமம். அதனால்தான் முருகா எனும் நாமங்கள் என்றார். அதே மாதிரி இந்த முருகு என்ற அந்த சொற்களில், எழுத்துக்களில் அந்த மகரம், ரகரம், ககரம், இந்த மெய்யெழுத்துக்கள் இம்மு இரு இக்கு, இந்த மூன்று மெய்யெழுத்துகளிலும் உகரம் ஏறிதான் முருகு என்றாகிறது. அப்படி இந்த உகரத்தினுடைய சிறப்பு என்ன? ஊ அப்படின்னா ஓங்காரமாகிய பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, ஓம். அந்த ஓம் எப்படி பிரிகிறது என்றால் அ ஊ எம், அதுதான் ஓம். அ என்பது சிருஷ்டித்தல் படைத்தல், ஊ என்பது காத்தல் ரட்சித்தல், ம என்பது சம்ஹாரித்தல் ஒடுக்குதல். இப்படி பொருளை உடையது அந்த அ ஊ இம். மூன்று எழுத்தும் சேர்ந்து ஓம் என்ற பிரணவ மந்திரம் உண்டானது. அந்த மூன்றில் மிகச்சிறந்த எழுத்து எது என்றால் ஊ தான். அந்த ஊ ஏன் அவ்வளவு சிறப்புடையது என்றால், நாம் என்ன வேண்டிக் கொள்வோம் இறைவனிடம்? கடவுளே, ஈஸ்வரா, இறைவா, என்னை காப்பாற்று, என்னை ரட்சித்து அருள்வாயாக, இப்படி தான் சொல்லுவோம். என்னை படைத்து அருள், என்னை ஒடுக்கி அருள், இப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் காத்தருள் சொல்லுவோம். இப்போ காத்தலுக்கான மிகச்சிறிய மிகப்பெரிய மிகச்சிறந்த மந்திர எழுத்து ஊ. அந்த ஊவானது மூளி இருக்குது, ரூளியும் இருக்குது, கூலியும் இருக்குது. மூன்றிலையும் மூன்று முறை ஊ வந்து மூன்று முறை நம்ம காக்க 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 என்பது போல காத்தல் தொழிலை செய்கிறது. அதனால் முருகா என்று ஒரு முறை சொன்னாலே, மூன்று முறை சொன்னதற்கான என்னை காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றுன்னு மூன்று முறை சொன்னதற்கான பொருள் வந்துவிடுகிறது. அதனால்தான் முருகா எனும் நாமங்கள் என்று சொல்கிறார் அருணகிரியார். இதில் ஊவோடைய சிறப்பை இன்னும் சொல்லணும் அப்படின்னா, மிகப்பெரிய சான்றோர்கள் எல்லாம், மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம், சேக்கிழார், நக்கீரர், கம்பர் போன்ற மகான்கள் எல்லாம் தம்முடைய காப்பியங்களிலும் நூல்களிலும் கடவுள் வாழ்த்தாக முதல் முதலில் தன்னுடைய நூலை தொடங்கும் பொழுது ஊ என்ற எழுத்தை தான் மங்கள எழுத்தாக கொண்டு தொடங்குவார்கள்.
உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற்சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பெரிய புராணத்தின் வாழ்த்து. இப்படி அதே மாதிரி கம்பர் கம்பராமாயணத்தில் பார்த்திங்கன்னா உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பார். இப்படி அந்த கம்பராமாயணத்தின் ஒரு கடவுள் வாழ்த்து உலகலாம் என்று தொடங்குது. உலகம் உவப்ப வளநேர்வு திரிதர் நக்கீரர் சொல்கிறார். இப்படி ஊ என்ற எழுத்தில் தொடங்குகின்ற மங்கள சொல்லாக நம் மரபு வழியாக வருவதனால் ஊ என்ற சொல்லுக்கு எழுத்துக்கு அவ்வளவு சிறப்புடையது. அந்த எழுத்து முருகு என்ற மூன்று எழுத்திலும் இருப்பதனால் அந்த ஊனுடைய சிறப்பு தான் முருகா என்னும் நாமத்திற்கு மிகச்சிறந்த வலிமையை கூட்டுகிறது. அதனால் முருகா எனும் நாமங்கள் என்கிறார். இந்த முருகா எனும் நாமத்தினுடைய சிறப்பை சொன்னால் எளிமையாக புரியும். ஒரு கதை வாரியார் சொல்வார்கள். என்னவென்றால், ஒரு அரசன் வேட்டைக்கு செல்கின்றான். வில் அம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு வேட்டையாடும் பொழுது கரெக்டாக குறி பார்த்து தான் அடிக்கிறான். ஆனால் அந்த குறி தவறி ஒரு முனிவர் மேலே பட்டடிச்சு அந்த விலங்கு அவன் குறி வைத்த விலங்கு மேலே படலை. விலங்கு தப்பித்தது, முனிவர் இறந்தார். முனிவரை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் அந்த அரசருக்கு பிடித்து விட்டது. இதனால் பல வகையில் துன்புற்றார் அந்த அரசர். அதை நீக்கிக் கொள்வதற்காக பல இடங்களை நாடி தேடி அறிந்து ஒரு மகானை சந்திக்க வருகிறார். அந்த மகான் அந்த முனிவர் அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார். அந்த அவர் எங்கேயோ வெளியில் சென்றிருக்கிறார். அந்த சிறுவன் மட்டும் அந்த ஆசிரமத்தில் இருந்திருக்கிறான். அரசர் வருவதை கண்டு, வாருங்கள் அரசரே, ஏன் வாட்டமாக உள்ளீர், என்ன துன்பம் வந்ததுன்னு அந்த குழந்தை கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், இது மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு எனக்கு, வேட்டையாடும் பொழுது தவறுதலாக ஒரு முனிவரை கொன்றுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே, இதுக்கு தானே பரிகாரம் வேணும் உங்களுக்கு, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில் நீராடி விட்டு முருகா எனும் நாமத்தை மூன்று முறை சொல்லுங்கள், உங்களுடைய தோஷம் அகன்றுவிடும் என்று அவன் உபதேசித்து அரசனுக்கு அனுப்பி வைக்கிறான். அரசனும் அந்த குழந்தை தானே என்றெல்லாம் எண்ணாமல் அவன் சொன்னதை அப்படியே செய்கிறார். முருகா எனும் நாமத்தை மூன்று முறை சொன்ன உடனே அவர் விடுதலை பெற்றார் அந்த தோஷத்திலிருந்து. உடனே அந்த மகனை வந்து சந்தித்து வாழ்த்து சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு சென்று விட்டார். முனிவர் ஆசிரமத்திற்கு வருகிறார். மகன் மிகவும் மகிழ்ச்சியோடு, அப்பா நான் அரசர் வந்தார், அவருக்கு உபதேசம் செய்தேன், அவர் ரொம்ப தெளிவு பெற்றார் என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறான். உடனே என்ன உபதேசம் சொன்னா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த குழந்தை சொல்கிறது, முருகா எனும் நாமத்தை மூன்று முறை சொல்ல சொன்னேன், கங்கையை நீராடச் சொன்னேன், தோஷம் நீங்கியதாக வந்து அவரே சொல்லிவிட்டு சென்றார் என்று கூறுகிறார். உடனே அவருக்கு கோபம் வந்தது, உச்சத்துக்கு போயிடுச்சு கோபம். நீ என்ன என்னுடைய மகனா, நீ எப்படி இவ்வளவு தத்தியாக இருப்ப, இவ்வளவு நாளாக எந்த பெருமைகளை நீ உணராமல் இருந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபப்படுறார், அவ்வளோ சத்தம் போடுறார். இந்த குழந்தை பயந்து போய் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அப்பா காலை கட்டிக்கிட்டு அழுத்திட்டுருக்கு, என்ன தவறு செய்தேன்னு சொல்லுங்கப்பா, நான் நம்முடைய முருகனுடைய நாமத்தை தானே சொல்ல சொன்னேன், வேறு எதுவும் தப்பு என்னை பிழை செய்ததாக எனக்கு தெரியலையே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இப்போ தான் சொல்கிறாராம், நீ எதுக்கு மூன்று முறை சொல்ல சொன்னார், ஒரு முறை சொன்னாலே கோடி பிரம்மகத்தி தீருமே, இதனால் வரைக்கும் நீ அதை அறியாமல் தானே இருந்திருக்கிறாய் என்று சொன்னாராம். அதனால் நீ தவறுதலாக நாமத்தின் பெருமையை உணர்ந்ததனால் நீ வேடனாக பிறக்க கடவாய் அப்படின்னு அவருக்கு சபிச்சிட்டாரோ. சாபம் கொடுத்த உடனே அந்த குழந்தை அழுது கொண்டே, அப்பா நான் இந்த தவறைக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக நான் வேடனாக பிறக்கணுமானா, கவலைப்படாத குழந்தாய், நீ ராமனோடு நண்பனாக இருக்கின்ற முருகனுடைய ஒரு நாமத்தை, குகன் என்னும் ஒரு நாமத்தை பெற்ற குகன் என்னும் நாமத்தை பெற்று வேடர்குல தலைவனாக நீ பிறப்பாய், ராமனோடு நெருங்கிய நட்பு கொள்வாய், அப்படி ஒரு சிறப்பான பிறப்பு தான் உனக்கு கிடைக்கப் போகிறது, கவலைப்படாதே என்று சொன்னாராம். ராமாயணத்தில் வருகின்ற அந்த குகப்பாத்திரம் என்னவென்றால், ராமாயணத்தில் வருகின்ற அந்த குகன்
குகனோடு ஐவரானோம் அப்படின்னு சொல்வார் இல்லையா, ராமன் சொல்வார் இல்லையா குகனோடு ஐவரானோன்னு, அந்த குகன் இந்த முனிவருடைய மகன். அப்படி ஒரு நீண்ட வரலாறே உண்டு இந்த முருகப்பெருமானுடைய நாமத்தின் பெருமையை சொல்வதற்கு. இவ்வளவு சிறப்புகள் எல்லாம் உண்டு, நிறைய இது போன்ற செய்திகள் உண்டு. இதிலிருந்தே தெரிந்திருக்கும் முருகா எனும் நாமத்தின் சிறப்பு. இப்படி முருகா எனும் நாமத்தை நாம் ஒருமுறை சொன்னாலே கோடி பிரம்மகத்தி தீரும் அளவிற்கு சிறப்புடைய நாமம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி ஒருமையுடன் முருகனுடைய மலரடியை நினைக்கின்ற உத்தமருடைய உறவை நாம் பெற வேண்டும். முருகனிடம் என்னெல்லாம் வரம் வேண்டும், என்னெல்லாம் கேட்க வேண்டும் என்று வள்ளலார் மிக அழகாக சொல்கிறார். நல்ல ஒரு தூய்மையான உள்ளமுடையவர்கள்தான் முருகனை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருக்க முடியும். அதனால் தூய்மையான உள்ளம் வேண்டும், இப்பொழுதும் இறைவனுடைய சிந்தனை வேண்டும். சரி, நாம் வந்து கந்தர் அலங்கார பாட்டு 100 இருக்கு, 100 உள்ளது, 106 இருக்கின்றன. ஆனால் அந்த 106 பாடல்களையும் படித்தால்தான் நமக்கு பலன் கிடைக்குமா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு பாட்டு படித்தால் கூட அத்தனை பலன் உண்டு. எல்லா நூல்களுக்குமே அந்த சிறப்பு உண்டு. கம்பராமாயணத்தில் கூட 10,586 பாடல்கள் உள்ளன. அத்தனை பாடல்களையும் எல்லோராலையும் மனப்பாடமாக படித்து அப்படியே வைத்திருக்க கடினம். யாராவது ஒரு சிலர் இருக்கலாம், ஆனால் அவ்வளவு பாடல்களை மனப்பாடம் செய்வது என்பது இயலாத ஒன்று. அவ்வளவும் படித்தால்தான் பயன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து முறையல்ல. அதனால் கம்பர் சொல்கிறார், ரொம்ப பயந்துடாதீங்க, இவ்வளோ பெரிய புக்கு இருக்கேன்னு பயந்துட வேண்டாம். இவ்வளவும் படித்தாதான் நமக்கு ராமனுடைய அனுகிரகம் கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. ராமனுடைய அனுகிரகம் இல்லை, லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்கும். என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறோம், இப்போ எனக்கு ஒரு பெரிய என்ன வேணும், என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது உடனடியாக அப்படியே வந்து நிற்கணும், அப்படியே கைக்கு வந்து கூடணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி நம்ம வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கணும். அப்புறம் வீடு பேர் கிடைக்கணும், இந்த பிறவி முடியணும், மீண்டும் 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 பிறப்பெடுத்து நம்ம துன்புறக்கூடாது. இதெல்லாம் தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. நினச்சதெல்லாம் நடக்கணும், நினச்சதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட மகிழ்ச்சி என்ன இருக்குது? அப்போது நினச்சதெல்லாம் கிடைச்சிட்டுனா மகிழ்ச்சி வருமா அப்படின்னா அதில் ரொம்ப பயந்துட்டு இருக்கணும். நல்லதாக நினைக்கணுமே, தீயதை நினச்சிட்டே இருந்தோம்னா தீயதும் கிடைச்சிடும். அதனால் நாடிய பொருள் கை கூடும், அடுத்தது ஞானமும் புகழும் உண்டாகும். பொருள்களை வச்சுட்டு நிறைய செல்வங்களை வச்சுட்டு நம்ம சந்தோஷமாக வாழ முடியுமானா முடியாது. ஞானம் வேண்டும், அடுத்தது புகழ் வேண்டும். ஞானமும் புகழும் கைகூடும், நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும். வீடியல் வழியதாக்கும், வேறு என் கமலை நோக்கும், நீடிய அரக்க சேனை, நீருபட்டு அழிய வாகை, சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. அந்த அரக்கர் சேனையை தூள் தூளாக சாம்பலாக அழித்து தள்ளிய அந்த ராமனுடைய தோல் வலிமையை பாராட்டி பெருமைப்படுத்தி அவனுடைய புகழை யாரெல்லாம் சொல்கிறார்களோ, ஒரே ஒரு பாட்டில் சொன்னால் கூட போதும், அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா நினைத்த பொருள்கள் எல்லாம் கிடைக்கும். நான் எதெல்லாம் தேடி தேடி போகிறோமோ, நாடி நாடி போகிறோமோ அதெல்லாம் நமக்கு கை கூடும். அப்புறம் ஞானம், ஞானத்துக்காக தானே எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு. ஞானம் கிடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருமா? ஞானம் கிடைக்காது. அப்படியே ஞானமும் புகழும் உண்டாகும். அப்புறம் வீடு பேர் வேறு, வீடியல் வழியதாக்கும், வீடு பேருக்கான வழி நமக்கு கிடைக்கும். எதை செஞ்சால் வீடு பேர் கிடைக்குங்கிற அந்த தெளிவு பிறந்துடும். அடுத்தது எல்லாவற்றிற்கும் மேலான மகாலட்சுமி, தாமரை மலரில் இருக்கின்ற மகாலட்சுமி நம்மை நோக்குவாள், வேறு என் கமலை நோக்கும். நம்மளுக்கு கவனிச்சிட்டுனா போதுமே, மகாலட்சுமி நம்மளை ஒரு பார்வை பார்த்தாலே போதுமே, எல்லாமே கிடைச்ச மாதிரி தானே. இவ்வளவு சிறப்புகள் உண்டா ஒரு பாடலை படித்தானோ? ஆமாம், இப்படி பலன் உண்டு. எல்லா பாடல்களையும் படிப்பதற்கு பலன் உண்டு. ஒரு பாடலை படித்தாலே இவ்வளவு என்றால் மற்ற பாடல்களுக்கெல்லாம் என்ன என்று நாம் சொல்லாமலே பெறப்படும். இதெல்லாம் நாமளே யூகம் பண்ணிக்கணும். அப்பா ஒரு பாடலுக்கே இவ்வளோ என்றால் இத்தனை பாட்டும் படித்தோன்னா எவ்வளோ புகழ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி சிறப்புடையது. அதே மாதிரி கந்தர் அலங்காரத்தில்
மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள்ங்கிற ஒரு அடியை நான் தலைப்பாக வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஒரு பாட்டை முழுமையாக சொல்லியிருக்கேன். அந்த 100 பாடல்களையும் படிக்க முடியவில்லையே, என்னால் ஒரு பாட்டு தான் படிக்க முடியும். ஏதாவது ஒரு பாட்டு நான் படிச்சுக்கிறேன், இதான் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு யாராவது நினச்சாக்கா அருணகிரியார் தாராளமாக ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டார். என்னென்னலாம் உனக்கு வந்து கிடைக்க போகுது, எதுலேருந்தெல்லாம் உனக்கு வந்து அச்சம் நீங்க போகுது அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. நமக்கு இப்போ பார்த்தாலும் ஒரு அச்சம் இருக்கும், எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் இந்த தொழில் வெற்றி பெறுமா தோல்வி அடைஞ்சிருமா, அது மாதிரி ஒரு பரீட்சை எழுதுனா இந்த பரீட்சை தேர்ச்சி அடையுமா ஊற்றிக்குமா, இந்த மாதிரி எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு அச்சம் இருக்கும். இது சிறப்பாக வளருமா இல்லை நின்றுவிடுமா, இது வந்து நல்லா நடக்குமா, எதிர்காலத்தை பற்றிய பயம், உடலை பற்றிய பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயத்தெல்லாம் நீக்கணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, முருகா என்னும் நாமத்தை நெஞ்சில் நிறுத்தி கொண்டால் போதும், வேறு என்ன எந்த பயமும் இருக்காது. அந்த காலத்தில் ஆட்சியினால் நிறைய பயம் இருக்கும். திடீரென்று பகையரசர்கள்லாம் படையெடுத்துகிட்டு வந்து மக்களை துன்புறுத்துவாங்க. அந்த மாதிரியான பயம், எந்த நேரத்தில் எவன் வந்து படையெடுத்து நம்மளை துன்புறுத்துவானோ அப்படிங்கிற பயம்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அருணகிரியார் காலத்தில். அதனால் சலங்கானம் வேந்தற்கு அஞ்சார். ஒரு உடனே அந்த பெரிய பயம் முடிஞ்சு போச்சு, ஃபஸ்ட்டு பயம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது யமன் வருவாரே, இறுதி காலத்தில் பாசக்கயிறு எடுத்துகிட்டு பார்த்தாலே பயமாக இருக்குமே, அந்த பயம் நீங்கள் போச்சு, யமன் சண்டைக்கு அஞ்சார். அடுத்தது நரகம் வருமா சொர்க்கம் வருமா, நம்ம எவ்வளோ பாவம் பண்ணினோம் தெரியலையே, நரகத்தில் போய் மாட்டிக்கிட்டால் என்ன பண்ண, நரகமும் தெரியாது நமக்கு சொர்க்கமும் தெரியாது, எப்படி இருக்குன்னே தெரியாது, யாரும் சொன்னதும் கிடையாது. சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்க நமக்கு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா இல்லை, தெரியாத விஷயங்களால் நாமளே ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருப்போம். அது மாதிரி அமிர்தம், அமிர்த விஷயன்னு வச்சுருக்காங்களே பெயர், அமிர்தம்னா என்னன்னே தெரியாது நமக்கு, ஆனால் நம்ம பார்த்ததும் கிடையாது. கடலில் பார்க்கடலில் கிடையும் போது அமிர்தமும் நஞ்சும் வந்துச்சு, நஞ்செல்லாம் அரக்கர்கள் எடுத்துக்கிட்டாங்க, தேவர்கள் வந்து அமிர்தத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த அமிர்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா தெரியாது. ஆனால் நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல உணவு, அதிக சுவையுடைய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு உணவை சாப்பிட்டோன்னா அடாடாடா அமிர்தமாக இருக்குது, இதுதான் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது அமிர்தத்துக்கு நம்ம ஒரு வரையறை வச்சாலும் அதிக சுவையுடையது. அதே மாதிரி கஷ்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்பா இதை போன்ற ஒரு நரகம் எதுவுமே கிடையாது, நரக வேதனை அப்படி சொல்லுவோம். அப்போ அதிக கஷ்டமுடையது நரகம், ரொம்ப சொகுசான ஒரு இடம் இருக்குது, அப்படியே காற்று வீசுது, அப்படியே ஒரு நல்ல இசை கேட்குது, அப்படியே வாசனையுடைய தென்றல், அதுவும் வெறும் காற்று இல்லை வாசனையுடைய தென்றல் வருது. அப்புறம் வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் விட்டுட்டு பூக்களில் தேன் குடிச்சிட்ருக்கு, அப்படியே ஒரு வாவி பொய்கை ஜில்லுன்னு ஒரு பொய்கை, அழகழகாக மலர்கள் பூத்துருக்கு. அப்புறம் நேரம் எப்படியாப்பட்டதுன்னா மாலை நேரம், அப்புறம் எப்படியாப்பட்ட வெளிச்சம்னா மாலை மதியம், நல்ல பௌர்ணமி வெளிச்சம், அப்படியே மாலையில் பால் போல் பொழியுது, ஒரு குளிர்ச்சி, ஒரு இன்பம், ஒரு சந்தோஷம், இதெல்லாம் சேர்ந்தால் இது அல்லவா சொர்க்கம் அப்படி சொல்லுவோம். இப்போது எல்லா இன்பமும் சேர்ந்தால் இதெல்லாம் யார் சொன்னது, நாவுக்கரசர் சொல்கிறார், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலை. திருவடியோட நிழலுக்கே இவ்வளோ பெருமைகள், இவ்வளோ சந்தோஷங்கள் என்றால் திருவடி கிட்ட போயிட்டோம்னா என்னென்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அவ்வளோ சுகம், அது மாதிரி சொர்க்கம், அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். நாவுக்கரசர் சொல்லுவார், சுண்ணாம்பு கலவாயில் வச்சு சுடும்பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் வெந்து தனியலை, இப்படி ஒரு சந்தோஷமாக உட்காந்து பாட்டு பாடிட்டுருக்கார். அந்த மாதிரியான இன்பத்தை இறைவனால் தர முடியும். அதனால் நாமம் என்ற அந்த ஒன்றை, முருகா அப்படிங்கிறத அந்த மந்திரங்களை நம்ம மனதுக்குள்ளே பதிச்சு வச்சிட்டோம்னா பகைவர்கள் படையெடுத்து வருகின்ற வேந்தர்களால் எந்த பயமும் கிடையாது, யம பயம் சுத்தமாக கிடையாது, மார்கண்டையன் போல் தைரியமாக இருக்கலாம், அப்புறம் நரகக்குழி நமக்கு வரவே வராது, அப்புறம் துட்ட நோய் அணுகார், நோயிலே பல வகையான நோய்கள் இருக்குது, சாதாரண காய்ச்சல் ஒரு நாள் ஓய்வெடுத்தாலே சரியாகக்கூடிய வழிகளெல்லாம் உண்டு, அந்த மாதிரி இல்லாமல் வந்தால் போகவே போகாத நோய்களெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி துட்ட நோய்கள், கொடிய நோய்களெல்லாம் நம்மை அணுகார். கொரோனா மாதிரி, கொரோனாலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா முருகா முருகா முருகான்னு சொன்னாலே கொரோனா கிட்ட வராது. அது மாதிரி துட்ட நோய் அணுகார்,
கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும். ஏதோ யானையெல்லாம் பார்த்தேன், யானையெல்லாம் எனக்கு பயமே இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யானைக்கிட்ட போய் தைரியமும் யாரும் யானைப்பாகனை தவிர வேறு யாரும் நிற்கவே முடியாது. எல்லாரும் ஒரு வித பயத்தோடு தான் யானைக்கிட்ட போக முடியும், அந்த அச்சம் இருக்கும். அந்த மாதிரி கலங்கார் புலிக்கும் யானைக்கும் கரடிக்கும் எது வந்தாலும், எந்த அவ்வளோ பெரிய விலங்கு வந்து பெரிய விலங்கு யானை அது வந்தாலும் பயம் கிடையாது. புலி வந்ததுன்னா எவ்வளோ கொடிய மிருகம், அதுக்கு கூட நான் பயப்பட மாட்டேன். கரடி அவ்வளோ ஒரே அறையை அரைஞ்சு கொண்டுடுன்னு சொல்லுவாங்க, அந்தெல்லாம் அது எதுவுமே பயம் இல்லைன்னா அவ்வளோ தைரியமான ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். ஏன்னா எல்லாற்றையும் ஒரு பொடி பொடியாக ஆக்குகின்ற, தூள் தூளாக ஆக்குகின்ற முருகன் நம்ம கூட இருக்கும்போது எது வந்தால் நம்ம என்ன முன்னாடி போய் நின்றுடாதா? எல்லாம் அவருக்கு எவ்வளோ வச்சுருக்காரு, படைகள்லாம் என்னென்ன வச்சுருக்காரு எல்லாம் போய் தடுத்து நின்றுடும். அந்த இதில் என்னென்னலாம் நிற்கும் அப்படின்னா, கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் எப்போ அப்படின்னு கேட்டால், யாருக்கு இந்த பயம்லாம் வராது, எப்போ இந்த பயம்லாம் வராதுன்னா, கந்தன் நன்னூல் அலங்காரம், கந்தர் அலங்காரம் இருக்கு இல்லையா, கந்தர் அலங்காரம்னு சொல்லாமல் இடையில நன்னூல்னு ஒரு சொல்ல சொல்கிறார். கந்தன் நன்னூல் அலங்காரம் நூற்றுள் ஒரு கவி கற்று அறிந்தவரே. இந்த கடைசி அடி எவ்வளோ கவனமாக போட்டிருக்கார் பாரு, ஒரு கவி கற்று அறிந்தவரே, கற்று அறிந்தவரே. படித்தல் வேறு, கற்றல் வேறு, ஓதுதல் வேறு, அறிதல் வேறு. நான் அறிவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், நல்லா தெரியும், இன்னும் எனக்கு இதோட விளைவு என்னன்னு தெரியும், அதுதான் முழுமையாக அறிதலுக்கு பேர் தான் அறிதல். அதனால் கற்று அறிந்தவரே அப்படின்னு சொல்ல, ஒரே ஒரு பாட்டு தான், நல்லா படித்து நல்லா பொருள் உணர்ந்து அதை வந்து பிறருக்கு எடுத்து சொல்லும் அளவுக்கு நாம் வந்து அதை வந்து கற்கணும், அதுக்கு பேர் தான் அறிதல், கற்று அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து வள்ளுவர் அழகாக சொல்வார், இணர் உழுத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். தாம் கற்ற கல்வியை பிறருக்கு நல்ல புரியும்படியாக எடுத்து சொல்ல தெரியாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அழகழகாக கொத்து கொத்தாக பூக்கின்ற மலருகின்ற பூக்களை போல, ஆனால் வாசனை இல்லை அந்த மலருக்கு. அந்த வாசனை இல்லாத மலர் வெறும் அழகு மட்டும்தான் இருக்கிறது, அதை இறைவனுக்கு சூட முடியாது. அதுபோல் நிறைய கற்றிருக்கேன், நிறைய டிகிரி வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு ஒன்று எடுத்து யாருக்காவது புரிகிற மாதிரி சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த நாரா மலரணையர், நாற்றம் இல்லாத, நாற்றம்னா நறுமணம், நாற்றமில்லாத மலர் போன்றவர்கள். நாற்றமில்லாத மலருக்கு மதிப்பு கிடையாது, நல்ல நறுமணம் உள்ள மலருக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால் நல்ல மலருக்கு எப்படி மனமோ அது மாதிரி படித்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய திறன் வேண்டும். அது மாதிரி கற்று அறிந்தவர் அப்படின்னா, தாம் கற்றதை ஓதி உணர்ந்ததை நன்கு உள்வாங்கி பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு யார் ஒரு பாட்டை தெரிஞ்சிட்டாங்களோ அவங்களுக்கு இத்தனை பயங்களும் இல்லை, எதுவுமே அவருக்கு அச்சம் தரக்கூடியனவாக இருக்காது. ஏன்னா இப்போ வடிவேல் இருக்குது, மயில் இருக்குது, செங்கோடன் இருக்குது, எல்லாம் போய் முன்னாடி நின்று அந்த எந்த அச்சத்தையும் ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு அந்த முருகனுடைய வாகனங்கள் படைகள் எல்லாம் துணை செய்யும் என்பதனால் முருகா எனும் நாமத்திற்கு அத்தனை பெருமைகள் உண்டு. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நாமத்தின் பெருமையை சொல்லலாம், இன்னும் முருகனுடைய பெருமைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு இந்த மாதிரியான சொற்பொழிவுகளெல்லாம் பத்தாது, நாள் கணக்கில் மாத கணக்கில் பேசிக்கொண்டே இருக்கலாம். கந்தர் அலங்காரத்தை பேசுவதற்கே பத்தவில்லை, கந்தர் அனுபூதி திருப்புகள், கந்தர் கழிவெண்பா குமரகுருபரர் மிக அழகாக 5 வயதில் எழுதின முதல் நூல் கந்தர் கழிவெண்பா, எத்தனை அருமையான அந்த செய்திகளை எல்லாம் உள்ளடக்கியிருக்கிறார். முருகனுடைய அருள் இல்லை என்றால் அந்த 5 வயது குழந்தைக்கு எப்படி அவ்வளவு செய்திகள் தெரியும்? அதெல்லாம் தனித்தனி சொற்பொழிவாக செய்ய வேண்டும். அதாவது எல்லாவற்றையும் சொல்லவில்லை என்றாலும் ஓரிரு இடங்களையாவது எடுத்துக்காட்டி, இதெல்லாம் இவ்வளவு சுவையுடைய, இவ்வளவு நன்மை தரக்கூடிய நூல்களெல்லாம் நம்முடைய தமிழில் குட்டி கிடக்கிறது, இளைய தலைமுறையினர் வந்து எடுத்து அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆவலுக்காக, என்ற நோக்கத்திற்காகவாவது சொல்ல வேண்டும். இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த இந்த அமிர்தவர்ஷினி அமைப்பின் மூலமாக எனக்கு ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது. இளைய தலைமுறையினர் அதிகம் இதனை கேட்டு
பகிர்ந்து நல்ல நூல்களை படிக்க ஆர்வம் கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம் தமிழில்தான் இருக்கிறது, தாய்மொழியில்தான் இருக்கிறது, உரையோடு இருக்கிறது. நம்ம கையில் வைத்திருக்கின்ற அந்த ஃபோன், செல்ஃபோனில் அத்தனையும் இருக்கிறது. அதிலே நம்ம படிச்சுக்கலாம். அவ்வளோ பெருமைகள் உடைய அத்தனை சொத்துக்களையும் நாம் வந்து பெற்றிருக்கிறோம். அதனில் ஒரு துளியை எடுத்து உங்களுக்கு தந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.